வெல்கம் பேக் டு கீத்து கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கிரேவி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். பன்னீர் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது ஹீட் ஆனதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே டொமேட்டோ சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்குது. இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே துருவுன தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் கிரேவி செய்யறதுக்காக பன்னீர் ரெடி பண்ணலாம். அதுக்கு பால் 1/2 லிட்டர் எடுத்து காய வச்சுக்கலாம். பால் கொதி வந்துடுச்சு. இதில் லெமன் 1/2 எடுத்து அதில் இது பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இதை 1 கிளாத்தில் சேர்த்து வடிகட்டிக்கலாம். இது தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஆறுனதோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் 2 சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஆயிலில் வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் டொமேட்டோவை வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரை இதை வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கி ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இது அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மசாலா பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து இது வேகத்துக்காக மூடி போட்டு வச்சிடலாம். பன்னீர் ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். நம்ம சேர்த்த பன்னீர் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப சுவையான பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கீது கிச்சன். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.